ஆ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி அப்ளிகேஷன்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது அகெயின் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது த ஒரு சில ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் திருப்பி அகைன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில எரர் வரும்போது அதுக்காக ஜென்ரலாக வந்து ஆப்லாம் எப்படி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் திருப்பி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இந்த டேப் நம்ம ஆன் பண்ண உடனே ஃப்ரண்ட் பேஜில் இந்த வியூ இருக்கும் இந்த ஹோம் பேஜில் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் சிம்பிள் இருக்கும் இந்த காரணரில் கீழே ஸ்க்ரீன் எழுதி விட்டிங்கன்னா இதில் ஒரு செட்டிங் இருக்கும் இதே கிடையாது வெளியிலே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸை டச் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் டச் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கோ அந்த ஆப்லாம் காமிக்கும் இதில் வந்து உங்கள் சிஎன்பி பேங்கிங் இருக்கும் சிஎன்பி சிஎன்பி ரூபே ஆப் இருக்கும் டு ஆடி சர்வீஸ் ஐஎம் பேங்கிங் அது ஐஎம் பேங்கிங்கிறது கனரா பேங்க் பிசி அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் சொல்லுவோம் என்னென்ன ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்பில் வந்து இதில் இருக்கும் இதில் எந்த ஆப்பை வந்து நாங்கள் எது எதாவது இறவு வரும்போதோ இல்லை உங்களுக்கு எதாவது தேவைப்படும் போதோ இதில் இன்னும் நெக்ஸ்ட் பயோமெட்டிக் ஆடி சரி ஒரு ஆப் இருக்கும் அது வந்து இந்த டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணாதனால காமிக்கல ஏன்னா அந்த ஆப்பும் இருக்கும் அதுக்கு நேரம் அங்கே ரைட் சைடில் அன் இன்ஸ்டால் இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜீவன் ப்ரமானிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் க்ளிக் பண்ணோம்னா போதும் அன்இன்ஸ்டால் கிளிக் கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டோம்னா அகைன் வந்து அன் இப்போ இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் ஆயிடும் ஓகே இப்போ இதை அன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லை இன்னும் ரெண்டு மூணு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க திருப்பி இன்ஸ்டால் பண்ணோம்னால் என்ன பண்ணும் அப்படின்னா பேக் பண்ணி ஆளுத்தீங்க அடுத்து வெளியே வந்துட்டு இதில் ஹப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் இருக்கும் இந்த ஹப்புங்கிற ஆப்பை டச் பண்ணுங்கள் ஹப்புங்கிற ஆப்பை டச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும் இந்த மெனுவில் வந்து ஆல் ஆப்ஸ்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆல் ஆப்ஸுங்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆப்லாம் வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இருக்கும் இதில் ஆல்ரெடி டிஃபால்ட் இன்ஸ்டால் ஆகியிருக்கிற ஆப் நம்ம முன்னாடி நம்ம ஐஎம் பங்கிங்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது ஐஎம் பேங்கிங்னு பார்த்தது பார்த்தீங்கன்னா இதில் கெனரா பேங்க் பிசி அப்ளிகேஷன் இருக்கும் ரெண்டு ஒன்று தான் அந்த இடத்துல ஐஎம் பங்கின்னு காமிக்கும் இந்த இடத்துல கெனரா பேங்க் பிசி அப்ளிகேஷன் சொல்லி காமிக்கும் இதில் இன்ஸ்டால் ஆகியிருக்கிற ஆப்பு ஓப்பனில் இருக்கும் இன்ஸ்டால் ஆகாத ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்னு சொல்லி கேட்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஜீவன் பிரமாணம் அன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறோம் இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ரீபூஸ் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நீங்கள் ரெண்டு மூணு டைம் கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோடிங் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ இதை லேவோ போட் டெமோ அப்ளிகேஷன் இருக்குது அது நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன் இது மாதிரி இன்ஸ்டாலிங்னு மாறும் இது மாதிரி இன்ஸ்டாலிங் மாற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு டைம் கொடுங்க இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா ரீப்ளேஸ் கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் நீங்கள் இது மாதிரி இன்ஸ்டாலிங் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு நான் ஹப் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்த டாப் ரைட் சைடுக்காரனால உங்களோட இனிஷியல் போட்டு இருக்கும் பாருங்கள் உங்கள் நேமோட ஃபஸ்ட் லெட்ரு இனிஷியல் இருக்கும் டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணால் உங்கள் நேம் இதெல்லாம் இருக்கும் இதில் திஸ் டிவைஸுன்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இது மூணும் க்ரீன் ஆகணும் மூணும் க்ரீன் ஆனதுக்கப்புறம் இது நெட்ஒர்க் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் லாஸ்ட்டாக இருக்கிறது கனெக்டிங்ன்றது வந்து க்ரீனாக மாறும் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே சிங்க்கு டிவைஸு வந்து ஒரு டைம் டச் பண்ணிடுங்க இப்போது உங்களுக்கு எந்த ஆப் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது குயிக்கா வந்து டவுன்லோட் ஆயிடும் பாருங்கள் எங்கள் டெமோ டேம் ஆப் டவுன்லோட் அதுக்கு அதனுடைய ஜீவன் பிரம்மான்னு இல்லைங்களா அதுவும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இது தான் வந்து ஆப்பை வந்து அன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்